ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி உளுந்து வடைங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், அரிசி மாவு. உளுந்து நல்லா கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளஃபியாக வடை நல்லா சூப்பராக வரும். எப்போவுமே நம்ம வடைக்கு ரெடி பண்ண உடனே போட்டுருவேன், ஏன்னா அரைச்சி கொஞ்ச நேரம் வச்சுருந்து போட்டாலும் நிறையா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் வடை. இப்போ நாம் வடை போடுறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் நான் எவ்வளோ உளுந்து எடுத்துருக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து திட்டமாக கலந்து பார்த்துட்டு போட்டு பார்த்துட்டு கூட எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், அப்புறம் பொடியாக நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகாய் அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்க்கலை, வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வடை போடுறதுக்கு உளுந்து மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சோம்னா நிறையா மாவு வரும், வடையும் நிறையா போடலாம் நம்ம. அடுத்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் போட்ட கலவையெல்லாம் ஒன்றா சேர்கிறதுக்கு நல்லா மிக்சிங் பண்ணுங்கள். இப்போ நாம் வடையை போட்டு எடுத்துடலாம் வாங்க. வடை நமக்கு கையால் போட வரலைன்னா வாழை இலையில் வச்சு கூட நீங்கள் போடலாம். ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், அப்புறம் போட போட நமக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். வடை நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு பாருங்கள், எப்படி நல்லா புஸ் புஸ்ன்னு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு, பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வடை இப்போ தயாராகிடுச்சு, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி பிளாக் காஃபியோடு எடுத்துக்க போகிறோம், நீங்கள் டீ காஃபி எது கூட வேணாலும் எடுத்துக்கலாம். என்னோடய இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.